சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் எந்த பூஜையை பற்றி பேசினாலுமே அந்த பூஜையை உடனே நாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வந்துடுறோம். காரணம் என்னென்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில துன்பங்கள் தீரணும். அதனால் இவங்க சொல்கிறாங்களே இந்த பூஜையை செஞ்சு பார்க்கலாம், அவங்க சொல்கிறாங்களே அந்த பூஜையை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நாம் இந்த பூஜைகளை எதுவாக இருந்தாலும் எல்லா பூஜையும் நல்லதுக்கு தானே, செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு இந்த பூஜைகளை செய்கிறதுக்கு நாம் தயாராகிடுறோம். அது தவறு கிடையாது. உங்களுக்கு அந்த பூஜைகள்லாம் வழக்கத்தில் இருக்குது, உங்கள் மாமியார் இந்த பூஜைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா நீங்களும் இதை செய்யலாம். இன்னும் ஒரு சில பூஜைகள் அப்படின்னும்போது, பெரும்பாலும் எந்த பூஜையாக இருந்தாலும் முக்கியமாக குடும்ப தலைவிகள் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த பூஜை அந்த நாளில் திருமாங்கல்ய கயிறு மாற்றலாமா அப்படிங்கிறது தான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, திருமாங்கல்ய கயிறு அப்படிங்கிறது அடிக்கடி மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. வருஷத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ நாம் மாற்றிக்கலாமே தவிர, இந்த திருமாங்கல்ய கயிறு அப்பப்போ மாற்றக்கூடாது. என்னென்னா, இந்த பூஜைகள்லாம் வரும்போது திருமாங்கல்ய கயிறை மாற்றுறதுக்கான நேரத்தையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம். இப்போ அந்த மாதிரி இந்த திருமாங்கல்ய கயிறு மாற்றுறதுக்கான தேதிகள் நேரங்கள் இதையெல்லாம் சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓ இந்த பூஜைனா இந்த திருமாங்கல்ய கயிறு மாற்றணும் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, திருமாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்கிறோன்னா, ஒரு சிலருக்கு அந்த திருமாங்கல்ய கயிறு வந்து நஞ்சு போயிருக்கும், ஏதாவது டேமேஜ் இருக்கும், அவங்க மாற்றிக்கணும்னு நினைக்கும்போது அந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு கூடுதல் தகவலை நாங்கள் தர வேண்டியதாக இருக்கே தவிர, நீங்கள் மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா பல பூஜைகள் இருக்கும். எல்லாத்துக்குமே திருமாங்கல்ய கயிறு மாற்றுறது அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள், முடியுமா அது? அந்த மாதிரி ஒரு ஒரு பூஜைக்கும் நம்ம திருமாங்கல்ய கயிறு மாற்றணும்னா என்ன ஆகிறது? அதோடு இல்லாமல் அந்த பூஜை வரக்கூடிய அந்த தினங்கள் அப்படிங்கிறது தேய்பிறையில் வரலாம், ஓரை சரியில்லாமல் இருக்கலாம், அந்த நேரம் அப்படிங்கிறது சரியில்லாத நேரமாக இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். அதனால் அந்த பூஜை நாள் அப்படின்னா அது நல்ல நாள் போல அப்படின்னு இந்த திருமாங்கல்ய கயிறு மாற்றுறதுக்கான அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குடும்ப தலைவிகளுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பூஜைகள் செய்யும்போது அவசியம் திருமாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் திருமாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் பார்க்கணும். அன்றைக்கி நாள் நல்ல நாளாக இருக்கா? ஒரு சில நாட்களில் திருமாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது. அப்போது அந்த நாள் நல்லதாக இருக்கா? அந்த ஹோரை நல்லதாக இருக்கா? அன்றைக்கி சுப முகூர்த்தமா? அன்றைக்கி அஷ்டமி நவமி இருக்கா? அது தேய்பிறையா இல்லை கரிநாளா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த பூஜைகள் அப்படின்னும்போது உடனே திருமாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படின்றதும் கிடையாது. உங்களுடைய திருமாங்கல்ய கயிறு நல்லா இருக்குன்னா அது அப்படியே இருக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ மாற்றினா அது வந்து அது கூட அவசியம் அப்படின்னா மாற்றுங்க. இல்லாத பட்சத்தில் இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் திருமாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த திருமாங்கல்ய கயிறை அப்பப்போ கழட்டி மாற்றுறது அப்படின்னு, நல்லா இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் கூட நம்ம அடிக்கடி மாற்றும்பொழுது சில தேவையில்லாத இடையூறுகள் ஏற்பட்டுடும். அதனால் பூஜை அப்படின்னா உங்களுக்கு அந்த பூஜை வழக்கத்தில் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி திருமாங்கல்ய கயிறு மாற்றக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னா மாற்றுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி திருமாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல நேரமாக, நல்ல நாளாக, வளர்ப்பிறையா, முகூர்த்த நாளாக, அன்றைக்கி அஷ்டமி இருக்கா, நவமி இருக்கா, தேய்பிறையா, அமாவாசையா, பாட்டியமா, எல்லாம் பார்த்து தான் மாற்றணும், சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் வித்தியாசமான தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.